எம்ஜிஆர் உடைய தந்தை கோபால மேனனுக்கு மூன்று மனைவிகள். முதல் மனைவியை விவாகரத்து செய்து விட்டார். இரண்டாவது மனைவிக்கு இரண்டு ஆண் மக்கள். அவர்கள் இருவரையும் மூன்றாவது மனைவியும் எம்ஜிஆரின் தாயாருமான சத்யபாமா தான் வளர்த்தார்கள். எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணியுடைய முதல் மனைவிக்கு ஆறு குழந்தைகள். இரண்டாவது மனைவி மீனாட்சி அம்மாளுக்கு எட்டு பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த வரிசையில் எம்ஜிஆரை இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். அவருடைய இரண்டாவது மனைவியோடு படத்திலே எம்ஜிஆருடைய முதல் மனைவி பார்கவி என்ற தங்கமணி முதலில் இருந்தார்கள். அவர் இறந்த பிறகு இரண்டாம் மனைவி குழல் மன்னம் அம்முக்குட்டி என்ற சதானந்தவதி அவர் மணந்து கொண்டார். இந்த இரண்டு மனைவிகளுமே கொங்கு வேளாளர் வகுப்பை சார்ந்தவர்கள். 1962 பொது தேர்தலில் கடலூரில் கடில நதிக்கரையில் நள்ளிரவு தாண்டி எம்ஜிஆர் பேசிக்கொண்டிருந்த போது அந்த கூட்டத்திலே நான் இருந்தேன். சிறுவனாக பேசிக்கொண்டிருந்த போதுதான் சதானந்தவதி இறந்த தந்தி மேடையிலே வந்தது. பேசி முடித்தவுடன் எம்ஜிஆர் இடத்திலே அந்த தந்தியை காட்டினார்கள். அத்தோடு அந்த சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் சதானந்தவதிக்கு அஞ்சலி செலுத்த சென்றார்கள். அந்த சதானந்தவதியினுடைய படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். எம்ஜிஆருடைய மூன்றாவது மனைவி வி என் ஜானகி. இந்த வி என் ஜானகி நவம்பர் 31, 1923 பிறந்து மே 19, 1996 காலமானார்கள். இவர் ராஜகோபால் ஐயருக்கும் நாராயணி அம்மாவுக்கும் மகளாக கேரளாவிலே வைக்கத்திலே பிறந்தவர்கள். மோகினி, ராஜமுக்தி, வேலைக்காரி, ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி ஆகிய படங்களிலே நடித்தவர் எம்ஜிஆருடைய மூன்றாவது மனைவியாகிய வி என் ஜானகி. இவருடைய முதல் கணவர் கணபதி பட். இவர் மூலம் சுரேந்திரன் என்ற மகனை பெற்றெடுத்த வி என் ஜானகி முதல் கணவரை விவாகரத்து செய்யாமலே எம்ஜிஆரோடு திரைப்படங்களிலே நடித்து கொண்டிருந்த போது அவரோடு வந்துவிட்டார் எம்ஜிஆருடைய மூன்றாவது மனைவியானார். இந்த கணபதி பட், நம்ம வி என் ஜானகியுடைய முதல் கணவரான கணபதி பட்டை 1978 கோடம்பாக்கம் ரயில் நிலையத்திலே டிக்கெட் கொடுப்பவராக பணிபுரிந்த போது அவரிடத்திலே நானே டிக்கெட்டை வாங்கியிருக்கிறேன். பட் என்றால் பட்டர்கள். இவர்கள் பாலக்காட்டு பகுதியிலே பட்டர்கள் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் தமிழ்நாட்டு பிராமணர்கள். இவர்கள் எவ்வளவுதான் தூய்மையானவர்களாக இருந்தாலும் நம்பூதிரி பிராமணர்கள் பட்டர்களை ஆலயத்துக்குள் அனுமதிப்பதோ சடங்குகளை செய்ய அனுமதிப்பதோ இல்லை. நம்பூதிரி பிராமணர்கள் தமிழ் அந்தணர்களான பட்டர்களை சமைக்கிற உணவை கூட சாப்பிட மாட்டார்கள் என்று இந்த நூலிலே அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறு அவரல்லாலும் தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற தலைவராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் இடம்பெற்று கொண்டிருந்த ஒருவர், இன்றைக்கு வரை வரலாறுகளிலே மலையாளி என்று அறியப்பட்டிருக்கிற அந்த எம்ஜி ராமச்சந்திரன் உண்மையிலேயே ஒரு கொங்கு நாட்டு வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதும், கொங்கு நாட்டிலிருந்து வேளாளர்கள் பாலக்காட்டு பகுதிக்கு குடியேறிய போது அங்கே ஆண்ட ஒரு குறுநில மன்னர் மரபிலே அவர் வந்தவர் என்பதும், அவர் ஒரு வைணவர் என்பதும், அவருடைய தந்தையாருடைய மேனன் என்ற பட்டம் அரசர் கொடுக்கிற பட்டம், அது ஒரு சாதி பட்டம் அல்ல என்பதையும் இந்த நூல் தெளிவாக விளக்கியிருப்பதன் மூலம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு தமிழரே, கொங்கு நாட்டு தமிழர்கள், இடம்பெயர்ந்த கொங்கு நாட்டு தமிழர்கள், புலம்பெயர்ந்த கொங்கு நாட்டு தமிழர்களிலே ஒருவர், எம்ஜிஆரே தமிழகத்தை ஆண்டிருக்கிறார் என்பதையும், அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம், அவரை பற்றிய மலையாளி என்ற சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த ஆய்வு நூல் அமைந்திருக்கிறது. இதுதான் வெளியே தெரியாத வரலாறு.